கைகளை கோர்த்து கண்களை மூடி எண்ணங்களிலிருந்து மனதை விடுவித்துக் கொண்டு சற்று நேரம் உடலை கவனிக்க வேண்டும். பாவனை கல் சிலை போல உடல் அசைவற்று இருப்பதாக பாவித்து அந்த உடலையே கவனி. அதோடு இணைத்து முதுகுத்தண்டு நினைவோடு மூச்சு ஓட்டத்தையும் கவனிக்க வேண்டும். அசைவற்ற உடல், முதுகுத்தண்டு, மூச்சு. அசைவற்ற உடல் கவனிக்கிறோம், முதுகுத்தண்டு, மூச்சு. மூச்சு இயல்ப ஓடட்டும். இப்படி தொடர்ந்து கவனிக்கின்ற போது ஒரு அமைதியான சூழல் உருவாகுது. அந்த அமைதியே இப்ப கவனிங்க. எண்ணங்களே இல்லாத அமைதியில் நிலைத்து இருள் சூழ்ந்த அமைதி. அந்த இருள் படலத்தை அமைதியாக கவனிங்க. அங்கு பெற்றோர்களை பார்க்கலாம், தாயும் தந்தையும் இணைந்து நிற்கின்றார்கள். பெற்றோர்களையே கண்டு அவர்கள் தம் பொற்கமல பாதங்களில் சிரம் வைக்கணும். நன்றி உணர்வோடு வணங்கி பெற்றோர்களிடம் நல்லாசி பெற்றுக்கொள்கிறோம். இப்போ அந்த இருள் படலத்திலே ஆசானை பாருங்க. அருள்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் வெண்ணிற ஆடையுடன், மஞ்சள் துண்டிட்டு, வெண் தாடியுடன், இரு கைகளாலும் நம்மை வாழ்த்தி கொண்டிருக்கிற அந்த காட்சியை பார். குருமகானையே கண்டு அவர்கள் தம் பொற்கமல பாதங்களில் சிரம் வைத்து நன்றி உணர்வோடு வணங்கி நல்லாசி பெற்றுக்கொள்கிறோம். அமைதி, அந்த அமைதியான நிலையிலே அமர்ந்திருக்கிற அறை முழுவதும் தெய்வீக ஆற்றல் சூழ்ந்தழுத்து மாற்றல். அதை கொஞ்சம் கவனிக்க, மனவிரிவு கொண்டு கவனி. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அந்த நிரம்பின என்கிற போது அது உணர்வுக்கு கொண்டு வரும். அதான் கண்டக்ட். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. சூழ்ந்தொழுத்து மாற்றல். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும்
நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. இப்போ மேல சக்திகளம், கோடான கோடி நட்சத்திரங்கள், மேலே பாருங்க, அந்த இருண்ட வெளியிலே தூய வாட்காந்த பேராற்று பிரபஞ்ச சக்தி நீல நிறத்தில் பாவித்துக் கொள்ளுங்க. இறைவெளியின் சூழ்ந்தழுத்தும் ஆற்றலினால் தூய இறை சக்தி வான்காந்த பேராற்றல் ஒரு அருவி போல உச்சந்தலைக்கு அப்படியே உடல் முழுவதும் பரவட்டும். இத எனர்ஜி பீம் என்று சொல்ற ஒரு ஆற்றல் தூண் உச்சிக்கு மேல, அங்கிருந்து சக்தி அப்படியே உச்சந்தலையில கொட்டி அக புற உடல் முழுவதும் அந்த காட்சியை பார்க்கணும். பாவித்து பாரு. அருள் பேராற்றல் உடலிலும் உயிரிலும் அலையலையாக பாய்ந்து நிரம்புகிறது, நிரம்பிக்கொண்டே இருக்கிறது. நீல நிறம் அருள் பேராற்றல் உடலிலும் உயிரிலும் அலையலையாக பாய்ந்து நிரம்புகிறது. இந்த காட்சி அப்படியே பாவனைக்கு கொண்டு வந்து மேல இருந்து நீல நிறத்துல சக்தி ஒரு அருவி போலை அப்படியே உடல் முழுவதும், உடலை சுற்றிலும் ஒரு ஆறு அங்குலத்திற்கு விரிந்திருக்க அந்த சக்தி அருள் பேராற்றல் உடலிலும் உயிரிலும் அலையலையாக பாய்ந்து நிரம்பிக்கொண்டே இருக்கிறது. சரி, இப்போ பஞ்சேந்திரிய தவம். முதலில் தொடு உணர்வு அறிகுறியாக தொடு உணர்வை உணரும் கருவியாக அமைந்திருப்பது தோல். தோல் மீது மனம் செலுத்தி தவம் ஆற்று. உடல் முழுவதும் தோலால் போர்த்தப்பட்டிருக்கிறது, ஆகவே உடல் முழுவதையும் கவனிக்கிறது. உடலுக்குள்ளாக ஜீவகாந்தம் வெளியில அழுத்தமாக சருமத்தின் மூலமா வெளிப்படுது, அதை அழுத்த உணர்வு என்று சொல்ற. உடலே கவனித்து அழுத்த உணர்வு. அழுத்தம் உடல் முழுவதும் அழுத்தம்.
இப்போ சுவை உணர்வு கருவி நாக்கை சற்று வளைத்து மேலண்டத்துல அந்த நுனி நாக்கை மீது மனம் செலுத்தி தவம் ஆற்றுகிறோம். ஜீவகாந்தம் நுனி நாக்கிலே குவியட்டும். நுனி நாக்குல ஒரு உணர்வு அதிர்வு, அதையே கவனிக்க நுனி நாக்கு அடுத்து வாசனை உணர்வு, உணர்கருவி மூக்கு, மூக்கின் மீது நுனி மூக்கின் மீது மனம் செலுத்தி தவம் ஆற்றுகள். தேவைன்னா தொட்டு பார்த்துக்கலாம். குருத்தெலும்பு முடிகிற இடம் நுனி மூக்கு வாசனை உணர்வு.
அடுத்து பார்வை உணர்வு, உணர்கருவி கண்கள், இரு கண்கள் மீதும் ஒரு சேர மனம் செலுத்தி தவம் ஆற்றுகிறோம். இரு கண்களிலும் ஜீவகாந்தம் குவியட்டும். இரு கண்களிலும் ஜீவகாந்தம் குவியுது, உணர்வை பெறுகிறோம். கண்களில் அணு அடுக்குகள் சீர்மை அடைகின்றன. இப்போ சப்த உணர்வு, இரு காதுகளிலும் காதுகளில் இருக்கிற செவிப்பறைகளில் ஒரு சேர மனம் செலுத்தி தவம் ஆற்றுகிறது. சப்த உணர்வு, சப்த உணர்வு, இரு காதுகள் சப்த உணர்வு, இப்போ ஆக்கனா சக்கரம்,
पूर्व मत्तीले मनम सेलत्ती दवं आट्टिकरू இப்போ அந்த பூர்வ மத்தியிலேயே மனசு இருக்கட்டும் ஐந்து புலன்களையும் இப்ப கொஞ்சம் கவனிங்க பூர்வ மத்தியில் உணர்வோடு ஐந்து புலன்களையும் சற்று அப்படி கவனிக்கிற போது சக்தி பூர்வ மத்தியிலிருந்து ஐந்து புலன்களுக்கும் பரவுது ஃபோக்கஸ் ஆகுது இதுல ஒரு ரகசியம் என்னன்னு கேட்டீங்கன்னா மேல பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய தூய பிரபஞ்ச சக்தி இறை சக்தி உச்சியில சுடுமுனையில வந்து அப்படியே புருவ மத்தியில இறங்கி அங்கிருந்து ஐந்து புலன்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகும் பிரபஞ்ச சக்தி மெய்வாய் கண் மூக்கு செவி என்று சொல்லக்கூடிய ஐந்து புலன்களுக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் அது புரிந்து செய்யும் பூர்வ மத்தி ஐந்து புலன்கள் ஐந்து புலன்களும் சீர்மை அடையுது புருமத்தி என்று சொல்லக்கூடிய பிட்யூட்டரி கிளாண்ட் புலன்களை கட்டுப்படுத்தக்கூடிய நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு கேந்திரம் மாஸ்டர் கிளாண்ட் என்று உடல் இயக்கத்தினுடைய மாஸ்டர் கிளாண்ட் அக்கனா சக்கரம் ஐந்து புலன்கள் ஒரு கடிவாளம் மாதிரி ஐந்து குதிரைக்கும் எப்படி கடிவாளம் போட்டு ஒரு கையில வச்சிருப்போமோ அதுபோல ஐந்து புலன்களையும் ஆளுமை செய்கிற அடக்கி ஆளுகிற வல்லமை